மதிப்பிற்குரிய நடுவரவர்களையும் பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து சென்ற இடமெல்லாம் சிறப்பு சேர்க்கின்ற வகையில் நாங்கள் தாறு மாறாக பாடினாலும் தரமாக வாசிக்கக்கூடிய அற்புதமான இசைவேந்தர்களுக்கு திருச்சி அண்ணாச்சிமிக்கே அற்புதமாக ஒளிபெருக்கி வைத்து பாடும் ஒன்று சொல்லாமலே கொஞ்சம் எக்க வைக்கக்கூடிய அல்டிமேட் சார் அஜித்குமார் அவர்களுக்கும். யார் இந்த பையனா? இது வரைக்கும் மைக்கு விசில் அடிச்சுச்சா? ஒரு அழகான பொண்ணு வந்து நின்னா அது விசில் அடிக்கத்தான். நடக்கூடிய என்ன பேச கூப்பிட்டு ஒரு நடுவர் நீ நடுவுல ஒட்டுமொத்த ஆவியே நீ நடுவர்களே உங்களை வாழ்த்தி மூணு பேருமே இருக்கட்டுமே மனுஷமா மரணிச்சு ஒரு வார்த்தை பேசினாங்களா ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை நீங்கள் மொத்தத்தில் தையடித்த கிழவன் சந்தோஷமா மொத்தமா வட காலி ஆயிடுச்சு தப்பா சொல்லுவேன் நானு நீ தப்பா சொல்ல தங்க ஊசி இலக்கியத்துல கிழவன்னா என்ன தெரியுமா அர்த்தம் என்ன அர்த்தம் தலைவன் பொருள் பட்டிமன்றத்தின் தலையே நீங்க தான் வந்துச்சு நல்லா சோரா கை தட்டுங்க அதாவது கேட்க மாட்டேங்க எங்க சுதாவும் கேட்காது ஏன் தெரியுமா நாங்கெல்லாம் கை தட்டினாலும் பேசுவோம் தட்டாட்டி பேசுவோம் கேட்டாலும் பேசுவோம் கேட்காட்டி பேசுவோம் சிரிச்சாலும் பேசுவோம் சிரிக்காட்டி பேசுவோம் காசு கொடுத்தாலும் பேசுவோம் கொடுக்காட்டி பேசுவோம் ஆலே இல்ல அந்த காட்டுக்குள்ள 4 மணி நேரம் பேசுவோம் அது எனக்குலாம் அது மிகப்பெரிய மாநாடு மாதிரி 4 லட்சம் பேர் முன்னாடி பார்க்க எனக்கு ஒரு ஃபீலிங்ல பேசிக்கிட்டு இருக்கேன் ஃபீலிங்ல நீங்க சொல்றீங்க நல்ல கருத்து சொன்னா புழுக்களை போட அந்த அக்கா உட்காந்துச்சா அவங்க பையன் பின்னாடி பைக்ல நிக்கிறான் இந்தம்மா வாமா எனக்கு தூக்கம் வருது வாமா தூக்கம் விடு மைக் செட்டுக்கார பையன் எப்படி நடுவர்களே எப்படிப்பட்ட ரசிகர்கள் பட்டுக்கு சிறப்பு ஆரணி பட்டுக்கு சிறப்பு ஆரணி பக்காவான ரசிகர்கள் வாங்கிட்டு ஒரு பாட்டு கேட்டுறீங்களா அடி சொல்றேங்க எல்லா கடையிலும் ஓரமாவே போறீங்களே கடைக்குள்ளே போக மாட்டீங்களா பாட்டு பாத்தீங்களா அந்த உருண்ட மலை ஓரத்துல உருண்ட மலை ஓரத்துல உருண்ட மலை ஓரத்துல உருண்ட மலை ஓரத்துல உருந்து மலைதான் உருண்டன்னு தெரியுது இல்ல அதுக்கு அதுல உளுந்த கொண்டு போய் காயப்படாட்டி யார் அடிச்சா அது உருளாம இருக்குமா ஒரு குச்சி ஒரு குல்பி அணிய பாத்தீங்களா இல்லையா ஒரு குச்சி ஒரு குல்பி மேக்கப் நம்ம 2.5 மணி நேரம் போட்டோமா நடுவர்களே மேக்கப் நானா மேக்கப் போட்டேன் இயற்கையிலேயே கடவுள் என்னை அழகா படைச்சிட்டார் நான் என்னன்னு ரொம்ப ஆதார் கார்டுலயே அழகா இருக்கிற ஒரே பொம்பளை பிள்ளை நான் தான் நீ தான் ஐஸ்வர்யா ராய் கூட கிளவி மாதிரி தெரியும் அழகா இருக்கிற ஒரே பொருளை நான் தான் வச்சிருக்கேன் பாருங்க பேக் ஒண்ணே ஒண்ணுமா இல்ல காசு கொடுக்க மாட்டாங்க அத காமிச்சா சரி நடுவர் அவர்களே அட ஒண்ணே ஒண்ணு நீ சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா என்ன ஏய் ஒரு அழகான பொண்ணுன்னு நீ சொன்னா பாத்தியா மாப்பிள்ளை வீட்டுக்காரன் ஏன் இதுவரை உன்னை பார்க்கலைன்னு எனக்கு தெரியல ஏன் நான் பேசும்போது உங்களுக்கு மூளை இப்படி கிள கிளையா வேலை செய்யுது எதுக்கு வேலை செய்யுது இன்னொரு பாட்டு போட்டுருக்காங்க தெரியுமா இந்த பாட்டுக்கு மட்டும் விளக்க சொல்லிட்டு சக்தியான சம்பளமே வேணும் சரி சொல்லுங்கம்மா
மட்டும் பண்ண முடியல. பங்காளிய அதை மட்டும் பண்ண, அதை மட்டும் பண்ண முடியல. பங்காளி எங்க போறீங்க? இருக்கத்தான் செய்யும். என் ஆசைய தாரக்க முடியல. பழைய பாட்டு பூரா எங்க பாட்ட பாடி விட்டு போயிட்டு ரெண்டு பேர் வந்தீங்க நாட்டுப்புற பாட்டுக்கு பேசாம அந்த பக்கம் நான் போயிருப்பேன். நீ போயிருக்கலாம். நான் உருண்டை மலையை ஊற்றி ஊற்றி கொண்டு போயிருப்பேன் பஸ் ஸ்டாண்டுக்கு. உருண்டை மலை ஓரத்துல, உருண்டை மலை ஓரத்துல உண்மைய சொல்றேன். இளம் சிங்கங்கள் வாழக்கூடிய ஒரு நபர் எல்லாமே வாலிப சங்கங்கள் தான். முன்னாடி இருக்க ரெண்டு கிளஞ்சிங்கங்களை பார்த்து உனக்கு இளஞ்சிங்கம் இருக்கு. எப்படிப்பட்ட ரசிகர்கள் சாதாரண மக்களாக நைட்டு நேரம் கண்ணுதான் பூக்க வந்து பாக்கத்துக்கு இருக்கேன். தெரியுது அவருக்கு எல்லாத்தையும் கை தட்டுவாரு. அந்த அணியில போட்டுதான் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நாளை காலையில வேற அணியில போட்டு விடுறேன். அப்படியே குஸ்கா மாதிரி இருக்க நினைக்கிட்டு பாப்போம். இப்படிப்பட்ட ஊர் இந்த பக்கம் பாருங்க. ரெண்டு பேச்சே சல மாதிரி உட்கார்ந்திருக்கோம். அந்த லாரியை இழுத்துக்கிட்டு வர்றதுக்கு என் மச்சான் என்ன கஷ்டப்பட்டார் தெரியுமா? நடுவர்களே, வண்டியில இது உட்கார வண்டி ஒரு பக்கம் ஆட்ட அவர் ஒரு பக்கம் பார்க்க. நடுவர்களே, எப்படிப்பட்ட ரசிகர்களுக்கு மத்தியில இப்ப ஏன் உங்க நாட்டு பொருள் பாட்ட நானே பாடுறேன். ஆனா சினிமா பாட்டை எழுதுறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுங்களா? எவ்வளவு பெரிய கஷ்டம், எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுங்களா? உன்னையே சொல்றேனே, வந்ததுல இருந்து பாக்குறேன். இந்த பிள்ளை சிரிச்சுக்கிட்டே இருக்கு, சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அது பல்ல பாரு, ஆளை பாருக்குறீங்களே. நான் எங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்? கடவுள் கொடுத்த வரம் நினைக்காதீங்க. என் வாயோட அமைப்பே அப்படித்தான். சொல்லு. நான் மூணு நினைச்சாலும் மூட முடியல. ஓடவும் முடியாது, ஓடவும் முடியாது. எங்க அண்ணன் சிரிக்கிறத பாரு. அது ஓடவும் முடியாது, ஓடவும் முடியாது. பரவாயில்ல, இருந்துட்டு போய் நடுவர்களே. சில பேர் சிரிக்கவே மாட்டாங்க. இஞ்சி தின்ன குரங்கட்டமே உட்காந்துருக்கும். இஞ்சி தின்ன குரங்கு இன்னும் செத்த ஓடுறாங்க உட்காந்துருக்கும். இப்ப நான் அவங்க பாடும்போது கைத்தறி ரசிச்சேன். எங்க அண்ணன் பாடும்போது பங்காளி. இப்ப இன்னைக்கு அண்ணன் இல்ல, பங்காளி பாடும்போது கைத்தறி. ஆயிரம் தான் உன் பல்லழகை அழகுதான். நடுவர்களே, அப்படி எல்லாம் கைத்தறி ரசிச்சல்லங்க. சில பட்டிமன்றத்துல சிரிக்கவே சிரிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? எங்க நம்மளை விட நல்லா பேசிடுவாங்களோ அப்படின்னு எப்படி தான் உட்காந்துருப்பாங்க? சிரிப்பாங்க, அழகா சிரிப்பாங்க. இப்படி பயந்துராத. இன்னும் சில பேர் சிரிப்பாங்க. இந்த கல்யாண வீட்டுல சந்தனம் தெளிக்கிறதுக்கு வயிற்று தள்ளிட்டு ஒரு மிஷின் இருக்கு பாத்தீங்களா, பொம்பை பொம்பை. அது சந்தனம் தெளிக்கிற மாதிரியே பல பேர் சிரிப்பாங்க. எக்க வைக்கிறியா? எனக்கு வை அக்கா வை. அக்காவுக்கு எக்க வை. எப்படிதான் சிரிப்பாங்க? எப்படி சின்ன பிள்ளை பயப்பட போகுது?
நாளைக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணிடு. கொத்த சர்வீஸ் கொண்டு போட்டுடு. காசு நடுவுல நான் வாங்கி தரேன். இன்னும் பல பேர் சிரிப்பாங்க கேட்டிருக்கீங்களா? நல்லா வேக வேகமா படக்கு படக்கு நாலு பரோட்டா உள்ள தள்ளும் போது தண்ணி கொண்டு பொண்டாட்டி கொடுக்கலன்னு வச்சுக்க, விக்கிற மாதிரியே பல பேர் சிரிப்பான். பத்து நிமிஷம் உட்காந்து எப்படி இன்னும் சில பேர் இருக்காங்க ஓடி ஓடி உழைச்சு ஆடி கார் வாங்கிருக்கீங்க. உங்க காரை சொல்லல, யாரோ காரு பள்ளத்துக்குள்ள விழுந்துருது ஊரணிக்குள்ள, அதை எடுக்க முடியாம டிரைவர் தவிக்குவாரு, எத்தனை கீர்னாலும் போடுவாரு. அப்படி சிரிப்பான் பழக்க பார்த்திருக்கீங்க? தொலைஞ்சிச்சு மைக்கு. இன்னும் சில பேர் இருப்பான் ஓசியில எது கொடுத்தாலும் பெண்ணால கூட குடிக்க கூட்டம். அந்த கூட்டம் என் பங்காளியும் அந்த உருண்டை மலையும் ஊரணிக்கு போகவும் முடியாது. அப்படி பல பேர் சிரிப்பான். உங்க வீட்டுல வித்தக்காரி மாதிரி வந்து ரெண்டு மணிக்கு தான் எல்லாரும் ஆளு பார்த்தா என்ன அந்த கையத்தை வச்சா தட்டி வைங்க, அவர் என்ன முறைக்கிறார். நடுவர்வர்களே, பட்டிமன்றத்துல இந்த ஊர்ல எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் எண்ணத்தில் நிறைவான ரசிகர்கள் இந்த ஊர்ல உட்கார்ந்துருக்காங்களே, இந்த பட்டிமன்றத்தை பாக்கிறதுக்கு நாயோ ஆடோ மாடோ குதிரையோ பண்ணையதான் வந்துச்சாங்க. ஏன் தெரியுமா? அதுக்கெல்லாம் சிரிக்கக்கூடிய பக்குவத்தை திறமைய கடவுள் குடுக்கலங்க. ஆனா ஆறறிவு படைத்த மனித இனமாகிய நமக்கு மட்டும்தாங்க கொடுத்திருக்காரு. ஏன் தெரியுமா? வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் புன்னகைங்கிற ஒரு மிகப்பெரிய விருந்த உனக்கு கொடுத்திருக்கண்டா, அதை வச்சு வாழ்க்கையில சந்தோஷமா இருன்னு சொன்னதுக்கு சிரிப்பினுடைய வகையை கூட கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் கொடுத்தாரு எங்க திரை இசையில. எங்க சிரிங்க முத்து உதுருதான்னு பாப்போம். மச்சான பார்த்தா அவரு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. எப்படின்னு எதையும் கட்டி சந்தோஷமா இருக்க எப்படின்னு அதுவும் இன்னைக்கு நேர சிக்னல் கொடுத்துட்டு இருக்காரு. ஆமா, ஆனா எங்க அண்ணே உளுந்து மாதிரி இருக்காரு. இந்த மாதிரி உருண்டை மலை கரெக்டா இருக்கு. மேட்ச் செம்ம மேட்சா மேடு போர் ஈச் அதரா இருக்காங்க. நடுவர்வர்களே, இப்ப பண்ணா இப்ப காதுல என்ன போட்டிருக்கான்? கடுக்கன். ஜிமிக்கி யாரு அங்க? ஆமா, ஜிமிக்கி. எப்படி தெரியுமா நாங்க போட்டோம்? உங்களுக்காக பண்ணுமா அதை பாட்டு? கம்மாலா நான் இருந்தா உன் பாதோர தொங்கிருப்பேன். ஆமா, எங்க வீட்டு குத்து விளக்கு பங்காளி காலஞ்சு மூல பல்ல விளக்கு. ஆமா, ஏ கம்மாலா நான் இருந்தா இந்த மாசம் ஆடி மாசம். ஆடி மாசம். ஆமா, நான் சாயங்கால சாயம் டியூஷன் எடுப்பேன் பசங்களுக்கு. ஆமா, எப்போ பட்டிமன்றம் இல்லாத நேரத்துல. ஆமா, டியூஷன் எடுத்துங்க. நேரா ஒருத்தன் வந்தான். சரி, ஒரு கால் செருப்பு இந்த பக்கம் விட்டான். சரி, இன்னொரு கால் செருப்பு அந்த பக்கம் விட்டான். ஏய், ஒரே இடத்துல விடமாட்டேன் கேக்குறேன். ஆடி மாசம் சோடி சேரக்கூடாது மிஸ் செருப்பு கிழமை சோடி சேரக்கூடாது. குறிப்பா ஆண்களுக்கு கவர்மெண்டே துரோகம் செய்துன்னு மானிய விலையில பெண்களுக்கு ஸ்கூட்டி கொடுக்குறாங்கல்ல, ஆம்பளைகளுக்கு மானிய விலையில அட்லீஸ்ட் ஒரு குவார்டர் கொடுத்தாங்களா? ஒண்ணுமே கொடுக்கலாமா? இவ்வளவு எவ்வளவு வருத்தப்படுறாரு பாருங்க. ஆடி மாசத்துல பெண்களை பத்திரமா அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்கள புது பொண்ணு. ஆமா, அதே மாதிரி மாப்பிள்ளை புது மாப்பிள்ளையும் அவங்க தானே பாவம் தானே உட்கார்ந்துருக்க. அவனுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து பாண்டிச்சேரிக்காவது போயிட்டு யாரும் அனுப்புறாங்க? இல்லம்மா, அனுப்புறாங்களா? ஆடி மாசம் பொம்பளை பிள்ளைய அவங்க ஆத்தா வீட்டுக்கு அனுப்புறாங்கல்ல, அதே மாதிரி இந்த மாப்பிள்ளைக்காரன் ஆடி மாசத்துக்கு மாமியார் வீட்டுக்கு அனுப்பலாம்ல. பின்னாடி போடு செட்டிங்கா?
உண்மைதானக்கா, அந்த பக்கம் தானக்கா போயிட்டு வந்தேன். ஆமா, இழுத்து பார்த்தா? இழுக்க வேண்டாம். பத்து நாள் கூட இந்த ஊர் பெண்கள் எல்லாம் வந்து கூந்தல இழுத்து இழுத்து பாக்கட்டும். சத்தியமா வராதுனே? அப்ப என்ன வரும்? சத்தியமா வராது. ஒரிஜினல் அவன் சொல்ல மாட்டேன். அதானே தெரியுமா, பத்து கயிறு போட்டு பத்திரமா கட்டினேன். எப்படி வரும்? எதுக்கு பெண்கள் ஜவுறு வைக்கிறோம்? எதுக்கு வைக்கிறியா? எதுக்கு வைக்கிறோம்? ஏன் புருஷன் வெளியேட்டு கோபமா வந்தா எங்க தலையில சடார்னு கைய வைப்பான். நாங்க படார்னு உதவி கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். விதமான சௌரி முடி. இதுல உங்களுக்கு என்ன நடுவர்வர்களே சொல்லுமா? நான் எல்லா மேடைக்கு பூவே வைக்க மாட்டேன். ஏன்? இன்னைக்கு நீ அம்மன் கிட்ட இருந்து கருமாரி அம்மன் கிட்ட வாங்கி விட்டுனா இத்தனோண்டு வச்சிருக்கேன். கருமாரி அம்மன் விஜய் டிவில பார்த்தாலும் சரி, சன் டிவில பார்த்தாலும் சரி, எந்த டிவில பார்த்தாலும் சரி, பல மேடைகள்ல பார்த்தாலும் சரி, யூடியூப்ல எடுத்து பார்த்தாலும் சரி, எந்த மேடையில பூ வச்சிருக்க மாட்டேன். பூ வைக்காத குந்தலம் வைக்காது. ஏன் தெரியுமா பூ வைக்க மாட்டேன்? இன்னைக்கு அவர் கொடுத்தாரு, அதனால நீ வச்சு. ஏன் எப்பவுமே பூ வைக்க மாட்டேன் தெரியுமா? ஏன்? ஏன்னா ஏன்னா ஏன் நானே ஒரு பூ, எனக்கு எதுக்கு பூ? பெரிய நடுவர்வர்களே திருச்செங்கோட்டுல அன்னைக்கு கோயிலுக்கு போனேன். அத்தனை அரிசர் கோயில பாக்க போனேங்க. பார்த்தேன்னா பூ வாங்கிட்டேனே. எப்பவுமே பூ வச்சா என் பேக்ல ஹேர்பின் இருக்கும். இருக்கும். ஆனா அன்னைக்கு என் பேக்ல எப்பவுமே வச்சிருந்தானே இருக்கும். ஆமா, இல்ல இல்ல, இந்த பூ வைக்கிறதுக்கு என்னடா பண்ணாலும் சுத்தி சுத்தி பார்த்தேன். எங்கேயுமே ஃபேன்சி கடையே இல்ல. சரி, இல்லவே இல்ல. ஓ, ஆனா சுத்தி சுத்தி வந்தே பாருங்க. திருச்செங்கோட்ல அந்த மலை அடிவாரத்துக்கு கீழே சத்தியமா என்ன மாதிரி ஒரு குறத்தி உட்கார்ந்துருந்தானே. ஓ ஓ மாதிரி. கரெக்ட் கரெக்ட், டீல் ஓகே. சரியா தண்டி சொல்றேன். என்னது என்ன சொல்லுது காலரே மாலே பாரு, மாலே பாரு, லிப்ஸ்டிக் போட்டு கே, லிப்ஸ்டிக் அரே போடு, பல பல கட்டி இருக்கே, அரே ஹேண்ட் பேக் வச்சிருக்கே, அது பாத்துற காசு இல்ல உனக்கு. ஒரு காபி என்ன வர தெரியுமா? ஒரு டீ என்ன வர தெரியுமா? ஒரு சுக்கு காபி வந்துச்சு எனக்கு குடுத்து, எனக்கு தோட்ட காபி கடக்கு. அந்த அக்கா நோ சிரிக்குது. அரே சாமி, ஒரு கை தட்டி வைய, அப்பள பேசிட்டே இருப்ப. அரே டூ வீலர்ல வந்து அவைய கூட்டி போற, என்ன கூட்டி போக மாட்டேங்க. அரே பாத்து பைசா காசு தர மாட்டேங்கிற வீட்டுக்கு வாங்குறேன் வீட்டுக்கு வாங்குறேன் வீட்டுக்காரரு கையிலே குடும்பம் ஆரே சாமியோ அவரு எனக்கு டீ குடுக்க போறாரு. டீ குடிக்க போல பீடி குடிக்க போறாரு. அரே சாமி கோயிலுக்குள்ளே போறாரு. கோயிலுக்குள்ள
நானே பயப்படுவேன் கிளப்பிட்டா சந்தோஷமா இருக்கும். எனக்கு 150 மொய் எழுது, என்னை பார்த்து பயந்து ஓடுது. அரே மேக்கப் போட்டு அவ்வளவு கேவலமா இருக்கு. அரே அசித்து காலை வலிக்கிறா, உனக்கு ஒரு சேரு கொடுக்கல. அரே சாமி சோறு துண்ணே சோறு, அரே சாமி பழைய சோறு இருந்தா கொடு போல. பிரியாணி இருக்கு. அரே நீதி கர்ணன் பாட்டை பாடுறே, தேவ கோட்டைக்கு 100 தடவை வாரே பாட்டி மடத்துக்கு ஒரு சோறு வாங்கி தர மாட்டேங்கிறே. நீ கர்ணனை பத்தி பெருமைப்படுத்த முடியும்னா அது திரையசையால் மட்டும்தான் முடியும்.